வணக்கம். டிவ் தமிழ் வழங்கும் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7.8 மில்லியனை கடந்துள்ளது. மரணமானவர்களின் எண்ணிக்கை 4,32,000 கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,884 உயர்வடைந்துள்ளது. மரணமானவர்களின் எண்ணிக்கை 11 காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சீனாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீனாவின் தலைநகரான பீஜிங்கில் 2 பேரும் மொத்தமாக நாட்டில் 10 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்தி தரப்புகள் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொது தேர்தலானது இராணுவத்தின் அடக்குமுறையின் கீழ் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக இந்திய இராணுவத்தின் ஓய்வு நிலை புலனாய்வுத்துறை நிபுணர் ஆர் ஹரிகரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மற்றொரு ஆப்பிரிக்க அமெரிக்கர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் உணவகம் ஒன்றில் வைத்து இவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாமந்துறை கடல் வழியாக தப்பி செல்ல முற்பட்ட 2 சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் நெருக்கடி நிலைமை தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் ஒருமுறை கொரோனா வைரஸ் தொற்று பரவினால் நாடாளுமன்ற பொது தேர்தலானது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீ கொத்தலாவை கைப்பற்ற தமது தரப்பு தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் பொது தேர்தலுக்கான பரிச்சார்த்த தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் விவகாரத்தினை மத்திய அரசு சரியான முறையில் கையாளவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். சீனாவில் எரிபொருள் தாங்கி ஒன்று வெடித்து சிதறியமையால் 19 பேர் உயிரிழந்ததுடன் 172 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை ஏமாற்றியே தற்போதைய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது. எனவே எதிர்வரும் பொது தேர்தலில் நிச்சயமாக இந்த அரசாங்கம் தோல்வி அடையும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக வெளிநாடுகளில் உள்ள 111 இளைஞர்கள் இன்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளிவிவகாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இவை தொடர்பான விரிவான செய்திகளுக்கும் முந்திக்கொண்டு எமது செய்திகளை அறிந்து கொள்ளவும் www.tubetamil.fm எங்களுடைய இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.